ஸோ உடற்பயிற்சி செய்கிறவங்க பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட்லாம் அதிகமாக நீங்கள் வெயிட் வச்சு போடும்போது உங்கள் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து போன் இன்ஜுரிலாம் போனில் ஏதாவது கிராக் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாகிறதுக்கே மினிமம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஆகிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுற ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த வெயிட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெயிட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட்ஸ் வந்து கம்மியாக வச்சு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாகலாம் போட்டால் மசில்லாம் அதிகமாக ஏறும் அப்படின்றதுலாம் ஃபேக், அதெல்லாம் மித்து. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நிறைய பாதிப்புகள் உண்டாகும், முக்கியமாக இன்ஜுரியில் வந்து ரொம்ப முடியும். ஸோ முக்கியமாக உங்களோட மசில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்பவே டயர்ட் ஆயிடுவீங்க, உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோர்னஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்ஸ் வந்து கம்மியாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் வந்து ஆட் பண்ணுங்கள். அதிகமாக வெயிட் வச்சு போட்டால் அதிகமாக மசில் பிடிக்கும் அப்படின்றதுலாம் கட்டுக்கதை. ஸோ அதெல்லாம் யாருமே நம்பாதீங்க. எந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக கரெக்டாக உங்களால் ஃபார்ம் வந்து போட முடியுதோ ஸோ அந்த வெயிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் போடுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாடி பெயின் வரும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பேர்னிங் மசில்ஸ், உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் ஸ்லீப்பிங், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து அதிகமாக போடுறீங்க, போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து நைட் ஒர்க் அவுட் போட்டு உடனே தூங்குறீங்க அப்படின்னா தூக்கம் வராமல் இருக்கிறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட தூக்கம் கெட்டு போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக வந்து வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிம் பாடி பில்டர்ஸை வந்து மோட்டிவேஷனாக நினச்சி அவங்க போடுற வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க பாடி ஸ்ட்ரக்சர் வேறு, உங்களுக்கு இருக்க பாடி ஸ்ட்ரக்சர் டோட்டலி வேறு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேருந்து அதுக்கப்புறம் பொறுமையாக ஹெவி வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. ஸோ எடுத்தோன்னே ஹெவி வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெவி வெயிட் வந்து போடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஜுரியில் தான் முடியும். ஸோ எனக்குமே இது ஜிம்மில் நிறைய டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வெயிட் வச்சு நான் ஃபஸ்ட்டு செட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மசில்ஸ் பார்த்தினா சில டேமேஜ் ஆனிச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நாளுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸே பண்ண முடியல. ஸோ அதனால் எடுத்தோடனே லைட் வெயிட்டில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வெயிட் வந்து பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தெரியாதவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்கள் நீங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும். ஸோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணாமலே வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல் இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக உங்கள் மொபைல்ஸுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், பை.